ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்திங்க அப்படின்னா, வானப்பள்ளியில் எங்களோட பூர்வீகமான வீட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே எங்கள் பெரியம்மா பெரியப்பா இருக்காங்க. ஸோ இந்த வீட்டுக்கு வயசு பார்த்திங்கன்னா ஒரு 110 வருஷம் இருக்குங்க. விவான் குட்டி அழகாக வந்து இந்த முற்றத்தை விளையாடிட்டு இருக்கான் பாருங்க. இந்த ஒரு வீட்டோட ஹோம் டோர் மாதிரி குட்டியாக பார்த்துடலாம் வாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு தின்ன மாதிரி வச்சு, நம்ம அந்த காலத்தில் வச்சுருப்பாங்க இல்லையா, தின்ன அழகாக போனவொடனே உட்கார்றதுக்கு பேசுகிறதுக்கு எல்லாம் வந்து வசதியாக இருக்கும். அதே மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் ஜன்னல் வச்சுருக்காங்க. இப்போ இந்த மாதிரி வீடுகள் வந்து நல்லா பாதுகாத்துட்டு வராங்க, ஏன்னா ரொம்ப அறுதாயிடுச்சு இல்லையா. பட் இங்கே பார்த்திங்கன்னா ரெண்டு வீடு இருக்குது, முன்னாடி ஒரு வீடு, பின்னாடி ஒரு வீடு இருக்குது. பின்னாடி வீடை இடிச்சிட்டு நம்ம நார்மலாக பெறக்கூடிய இந்த பில்டிங் கட்ட போகிறாங்க. பட் இந்த வீடு அப்படியே வச்சுக்க போகிறாங்க. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா சைடில் ஒரு ரூம் இருக்குது. ஸோ வாசல் தாண்டி உள்ளே போனால் பார்த்திங்கன்னா மேலே சீலிங், இது வந்து ஓட்டு வீடு, அதனால் சீலிங்கில் இந்த மாதிரி கவர் மாதிரி போட்டிருக்காங்க இந்த தூசியில் விழாமல் இருக்கிறதுக்காக. இது பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டியாக இந்த கபோர்ட்ஸ்லாம் வந்து அந்த காலத்தில் உள்ளுக்கு செஞ்சுருப்பாங்களே, அந்த மாதிரி அழகாக இருக்குது. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம லெட்டர்ஸ் வந்து சேமித்து வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி ஒரு கம்பியமாக இருக்கும், அதில் குத்தி குத்தி வச்சுப்போம். இது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச 60-70 வருஷத்துக்கு முன்னாடி லெட்டர்ஸ்லாம் அதில் இருக்குது. நான் காட்டணும்னு நினச்சேன், பட் அதுக்கப்புறம் எடுக்க மறந்துட்டேன். அப்புறம் உள்ள பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பெட்ரூம் இருக்கும். இந்த நெசம் இந்த வீட்டுக்கு பார்த்திங்கன்னா 110 வயசாகுதுங்க. என்னோடய அம்மாவோட அவங்களோட அம்மா அந்த சைடு அவங்களோட கசின்ஸ் எல்லாமே இங்கே தான் வளர்ந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப பழைய வீடு. எனக்கு இங்கே சின்ன வயசு வந்து விளையாடின அந்த மெமரிஸ்லாம் இருக்குது. இங்கே ஒரு ரூம் இருக்குது, அதை லாக் பண்ணி வச்சுருக்காங்க, இப்போ யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ எங்கள் அண்ணா அண்ணி தான் இங்கே இருக்காங்க. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த பாரம்பரியம், அந்த வீடை வந்து மறக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த ஒரு வீடை மட்டும் அப்படியே வச்சுட்டு பின்னாடி இருக்கக்கூடிய இன்னொரு வீட்டை காட்டுற பாருங்கள். பின்னாடி தோட்டத்தில் ஒரு வீடு இருக்குது, அதை இடிச்சிட்டு இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த பில்டிங் மாதிரி கட்ட போகிறாங்க. அண்ட் ரேவந்த், சாரி, விமானுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு குட்டி கார் வந்து வாங்கி கொடுத்தோம் கோவிலுக்கு போனோடைய நேற்றுங்க, அதை வச்சு நல்லா விளையாடிட்டுருக்கான். கிச்சனே பாருங்கள், அந்த காலத்து கிச்சன் அப்படியே இருக்கும். ரொம்பலாம் இவங்க வந்து எதுவுமே ரெனோவேட்லாம் பண்ணவே இல்லை, அப்படியே தான் பண்ணிகிட்ருக்காங்க. அன்னியெல்லாம் அப்படியே தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ புது வீடு கட்டினப்போ அங்கே மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ தான் வந்து பாத்ரூம்லாம் கட்டி அதுக்கு வெஸ்டர்ன் கிளாசட்லாம் வச்சு இப்போ தான் வந்து கொஞ்சம் வந்து ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் கிச்சன் வரும் உங்களுக்கு. அதே மாதிரி பூஜைக்கு தனியாக ரூம், அந்த மாதிரி நிறைய ரூம்ஸ் இருக்குது. எக்கச்சக்கமான ரூம்ஸ் உள்ளுக்க இருக்குது. பட் அவங்க யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு 3 ரூம் மட்டும்தான். இதெல்லாம் நான் சொன்னால் பேக்கில் இருக்கக்கூடிய ஒரு வீடு. இங்கே நடுவில் வந்து உங்களுக்கு ஒரு முற்றம் மாதிரி இருக்கும். இங்கே துளசி மடம்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பாத்ரூம் டாய்லெட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இந்த வீடு இருக்குது பார்த்திங்களா, இது வந்து எங்கள் பெரியம்மா பெரியப்பா இருக்காங்க. ஸோ அந்த வீடு தான் வந்து இடிச்சிட்டு இப்போ புதுசு கட்ட போகிறாங்க. ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் யங்காக இருக்கிறவங்களாம் முன்னாடி வீட்டில் இருப்பாங்களாம். அந்த காலத்துலேருந்து கொஞ்சம் வயதானவங்களாம் பின்னாடி வீட்டில் ரெஸ்ட் எடுத்துப்பாங்க. ஸோ இவங்க சமைச்சு சமைச்சு அவங்க கொடுத்து நல்லா பார்த்துப்பாங்க. அந்த மாதிரி தான் ரெண்டு வீடு கட்டியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த வீடு வந்து வேண்டாம், இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக கட்டிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வீட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா இங்கே வந்து வண்டி வைக்கிறதுக்காக ஒரு பிளேஸ். இது ஹால் தான், பட் அவங்க வண்டி வச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து பெரியம்மா பெரியப்பாவோட பெட்ரூம் இருக்குது. ஸோ இவங்க தான் என்னோடய பெரியம்மா பெரியப்பா, சுதா அக்காவோட பெரியம்மா பெரியப்பா. அப்போ எங்களுக்கும் பெரியம்மா பெரியப்பா தான் ஆவாங்க. இங்கே எல்லாமே வந்து உள்ள ரிலேஷன்ஸ் தான். ஸோ இவங்களோட அக்கா அவங்களோட அண்ணான்ற மாதிரி எல்லா ரிலேஷன்ஸ் தான் இருப்போம். ஸோ சூப்பராக வந்து வெல்கமிங் பண்ணாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த பக்கம் ஆப்போசிட்டில் பார்த்தோன்னா ஒரு ரூம் இருக்குது, அது வந்து சுவாமி ரூமாக வச்சுருக்காங்க. ஸோ அவங்க ரொம்ப மடியாக அங்கே சாமி பூஜை பண்ணுறப்போ இந்த ட்ரெஸ் மட்டும்தான் எடுத்து போடணுன்ற மாதிரி அங்கே தனியாக ஒரு வார்ட்ரோப் வச்சு அங்கே ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் கிராமத்துக்கு போய் உங்களோட பூர்வீகமான வீடு பார்க்குறப்போ நம்மளுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்ல. ஸோ அங்கே நம்ம விளையாட மெமரிஸ் எல்லாம் நம்ம ரிகலெக்ட் பண்ணுறப்போ அது தனியாக ஹாப்பினஸ் அது. ஸோ இந்த மாதிரி வீடுகள் இன்னும் வந்து பராமரிக்கணும், இன்னும் நல்லா பாதுகாக்கணும் இல்லை. சூப்பராக இவங்க பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதுக்கு பெரிய நன்றி சொல்லணும்னா எங்களாலலாம் அது முடியல. ஸோ எங்கள் அண்ணாண்ணி இன்னும் அது நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த தேங்காய் மட்டம்லாம் இங்கே அடுக்கி வச்சுருப்பாங்க. நான் குழந்தையில் வரப்போ நிறைய தேங்காய் மட்டம் இருக்கும். அண்ட் இங்கே வந்து அந்த தேங்காய் மட்டம் யூஸ் பண்ணி சுடு தண்ணி காய்ச்சி எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அதுக்காகவே இந்த பிளேஸ் வச்சுருக்காங்க. அண்ட் அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா சின்ன கிணறு இருக்கும், அப்படியே ஃபுல்லாக தோட்டம் தான். இந்த தோட்டம் ஃபுல்லாக எங்கள் பெரியம்மா பெரியப்பா தான். ஸோ நல்லா ஹாப்பியாக இருக்கும். ஆனால் என்னென்னா பார்த்து விளையாடணும், பாம்பெல்லாம் இருக்கும், அதனால அது கொஞ்சம் பயம் எனக்கு எப்பவுமே. இந்த பாம்பெல்லாம் பல்லினா பார்த்த பயம் நம்மளுக்கு. இங்கே ஒரு பாத்ரூம் ஒரு தனியாக வச்சுருக்காங்க பாருங்கள், இது அப்போ கட்டின பாத்ரூம். பட் இப்போ அதை யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ பார்த்துருங்களா, இதுதான் வந்து 110 வருஷமான எங்கள் பூர்வீகமான வீடு. இப்போ விமான் குட்டி வந்ததுக்கப்புறம் அவனுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு டைப்பர்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ அவனுக்கு லஞ்ச் ஊட்டணும். ஸோ குழந்தையை வந்து நம்ம லாங் ட்ராவல் பண்ணி கூப்பிட்டு வரோம் இல்லையா, அப்போ வந்து டைப்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக டைப்பர் ரேஷ் க்ரீம் போட்டு ஆகணுங்க. இது டைப்பர் ரேஷ் வந்தால் தான் போகணுமே கிடையாது, நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் ப்ரிகாஷனாக டைப்பர் ரேஷ் யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா லவ்லாப் ப்ராண்டோட டைப்பர் ரேஷ் க்ரீம். இது ரொம்ப நல்லாயிருக்கும், நியூ பார்ன் பேபிஸை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். எந்த டைப்பர் ரேஷ் க்ரீம் பார்த்திங்கன்னா குழந்தையோட ஸ்கின்னுக்கு ஜென்டிலாக இருக்கும், ரேஷஸ்க்கு ரஃபாக இருக்கும், அது மாதிரி எஃபெக்டிவாகவும் ஜென்டிலாகவும் வந்து டைப்பர் ரேஷ் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஃபார்முலாவாக இருக்குது. அண்ட் இதில் ஆலோவரா இருக்கிறதுனால குழந்தையோட அந்த ஸ்கின்னுக்கு சூத்னிங்காக இருக்கும். அண்ட் 100% பேபி சேஃபுங்க. இதில் எந்த விதமான ஹார்மான கெமிக்கல்ஸும் கிடையாது. அண்ட் சென்சிட்டிவான ஸ்கின்னுக்கும் சரி, எல்லா ஸ்கின் டைப்புக்கும் ஐடலாக இருக்கும். அண்ட் இதில் மில்க் ப்ரோட்டீன் வந்து நிறைய இருக்குது. அதே மாதிரி இந்த க்ரீம் பார்த்திங்கன்னா டெர்மடாலஜி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஒரே டைமும் நீங்கள் வந்து டைப்பர் மாற்றுறப்ப குழந்தைக்கு வந்து அந்த பின்னாடி இருக்கக்கூடிய ஏரியாவில் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டைப்பர் சேஞ்ச் பண்ணுங்கள்.
இந்த க்ரீமோட பயங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு, செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு அமேசான்லேயும் இருக்குது, லவ்லாப் வெப்சைட்லேயும் இருக்குது. ஸோ சூப்பராக உங்கள் டைப்பர் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் உட்காந்து விளையாட ஆரம்பிச்சுன்னா, இந்த மழைக்காலத்தில் நீங்கள் டைப்பர் கண்டினியூஸாக போடுறீங்க அப்படின்னா ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் அதை வந்து வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த ரேஷ் கிரீம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ விவானுக்கு இப்போ வந்து சாதம் ஊட்ட ஆரம்பிச்சிடலாம். நம்ம குழந்தை வராங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே அவங்களுக்கு வந்து குழந்தைக்கு பருப்புலாம் எடுத்து வச்சு சாப்பாடை ரெடி பண்ணிட்டாங்க. இன்றைக்கி அமோகமாக ஆந்திரா சாப்பாடு தான் சாப்பிட போகிறோம். என்னென்ன சமைச்சிருக்காங்கன்னு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி விமான குட்டிக்கு சாப்பாடு விட்டுட்டு வந்துடலாம். கிளைமேட் செம்மையாக இருக்குங்க. அண்ட் நிறைய பேசணும், மனசு விட்டு நிறைய விஷயம் பேசணும், ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் அதோடு சேர்த்து அந்த கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா மழை பெய்கிற மாதிரி இருக்குது. எனக்கு அந்த சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தது அப்படியே ரொம்ப அப்படியே நம்மளுக்கு ட்ரீம் மாதிரி இருக்குது அந்த ஃபுல் அந்த டேவே. ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ போய் இந்த மாதிரி உங்களோட பூர்வீகமான இடத்தையும் பூர்வீகமான வீடு அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய டெம்பிள்ஸ் விசிட் பண்ணிட்டு வாங்க. ஒரு நல்ல மன அமைதி கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ இப்போ சாப்பிட்டுடலாம். நமக்கு இலையெல்லாம் போட்டு சாப்பாடு வந்து பரிமாறிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் அப்புறம் கொத்தமல்லி போட்டு ஒரு பண்ணுவாங்க ஒரு கறி மாதிரி. அப்புறம் இது வந்து தேங்காய் மாங்காய் தொகையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனது ரைஸ் பாருங்கள், அன்பாலிஷ்டு நம்மளுக்கு வந்து அங்கே விளைக்கிற அவங்கள விளைக்கிற ரைஸ் தான் அது. ஸோ எங்கள் அண்ணன் வந்து விவசாயின்றதால அவங்க ரைஸ். அப்புறம் இது பார்த்திங்கன்னா பூசணிக்காய் வத்தல். ஸோ வெளியில் நம்ம வந்து பூசணிக்காய் வந்து வத்தல் காயை வச்சுருக்காங்க, ஃப்ரெஷ்ஷாக அப்படியே எடுத்துட்டு நமக்கு வறுத்து கொடுப்பாங்க. ரொம்ப சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் பூசணிக்காய் வத்தல் அப்படின்றது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மனசண்டில் நல்லா இருட்டிட்டு வருது. இப்போ எல்லாத்தையும் இதெல்லாம் எடுத்துடலாம், துணி வத்தலை எடுத்துடலாம், மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த கிராமத்துக்கும் அந்த மழை பெய்கிற அந்த வாசனைக்கும் பார்த்திங்கன்னா அப்படியே பேக் டு அந்த நம்ம 90s அந்த டைமுக்கு போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. வேலை காரணமாகவும் அவங்களோட லைஃப் ஸ்டைல் காரணமாகவும் நிறைய பேர் இப்போ கிராமத்துலேருந்து நகரத்துக்கு வந்துடுறாங்க இல்லையா. பட் இன்னும் நிறைய பேர் கிராமத்திலே இருக்காங்க. எங்கள் அண்ணன் பார்த்திங்கன்னா கிராமத்தை விட்டு வரமாட்டேன்னு சொல்லி அங்கே விவசாயம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ திருப்பி இவங்க இருக்கிறதுனால நம்ம அந்த கிராமத்துக்கு போக முடியுது, இந்த மூமெண்ட்ஸில் என்ஜாய் பண்ண முடியுது. அண்ட் நம்மளுக்கு எனக்கு கொடுப்பனாக இருந்தால் கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு லேண்டை வாங்கி வீடு கட்டி எப்போவுமே எனக்கு இருக்கிற ஆசை தான். என் வயசான காலத்தில் நானும் என் ஹஸ்பண்டும் மட்டும் இங்கே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். குழந்தைங்களாம் செட்டில் ஆகிட்டு அவங்கவுங்க வாழ்க்கை அவங்க பார்த்துக்கிட்டோம், யாருமே யாரு கூட இருக்க வேண்டாம், அவங்க லைஃப் அவங்க தனியாக மேனேஜ் பண்ணிக்கிட்டோம், நம்ம யாருக்கும் பாரம் இல்லாமல் தனியாக இந்த மாதிரி அழகான கிராமத்தில் போய் செட்டில் ஆகி நாங்கள் எங்களோட கடைசி காலத்தை என்ஜாய் பண்ணணும் அப்படின்றது என்னோட ரொம்ப நாள் ஆசை. பார்க்கலாம் நம்ம கடவுளுக்கு நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்தாருன்னா கண்டிப்பாக நான் அந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ ஈவினிங் டைம் ஆகிடுச்சு, டீ குடிச்சிட்டு நம்ம இப்போ வந்து கோவிலுக்கு கிளம்பிடலாம். நம்ம இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐனவெள்ளி அப்படின்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு தான் போக போகிறோம். சித்த விநாயகர் கோவில் ரொம்ப ஃபேமஸான ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விநாயகர்னு சொல்லணும்னா ஐனவெள்ளி விநாயகர் மாதிரியே உங்களுக்கு காணிப்பாக்க விநாயகர் பற்றி சொல்லியிருப்பேன். நிறைய பேர் போய் பார்த்துட்டு வந்தீங்க நான் சொன்னதுக்கப்புறம். அதே மாதிரி ஐனவெள்ளியும் நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், அவளோட மகிமை என்னன்னு தெரியும். ஸோ அங்கேயும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சுவாமி வந்து குழந்தை கூட்டிகிட்டு வரேன் சொல்லி வேண்டிகிட்டு இருந்தேன். குழந்தை பிறந்தால் அதுக்காக குழந்தைய கூட்டிகிட்டு போகிறேன். இப்போ என் கூட பார்த்திங்கன்னா அண்ணியும் வந்திருக்காங்க, என் அக்கா, என் மாமா, என் அண்ணி, அக்கா பசங்க எல்லாம் சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இந்த ட்ரிப் போகிறோம். மழை பெய்யுது வெளியில். ஸோ உள்ளுக்குள்ளே எனக்கு அவ்வளோ சந்தோஷம். கடவுள் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி என் கூட வந்த என் அக்கா, என் அக்கா ஃபேமிலி, என் மாமா இவங்க எல்லாமே எனக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இல்லையா. நம்ம இவ்வளோ தூரம் நம்மளை கூட்டிகிட்டு போய் கோயிலில் காமிச்சு இந்த மாதிரி நம்மளுக்கு நல்ல ஒரு மூமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பர்சனலாக தேங்க்ஸ் சொன்னாலும் வீடியோலேயும் ஒரு வாட்டி தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அக்கா எனக்கு இவ்வளோ அழகான மூமெண்ட்ஸ் கொடுத்ததுக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஐனவெள்ளிக்கு வந்துட்டோம். ரொம்ப ஃபேமஸான ரொம்ப கூட்டமாக கூடிய கோவில். அன்றைக்கி ரொம்ப வந்து காலியாக இருந்தது. ஸோ மழை பெய்யுது, குழந்தைய கூட்டிகிட்டு போகிறப்போ எப்படி நம்ம வந்து சமாளிக்க போகிறேன்னு தெரியலன்னு நினச்சேன். பட் கடவுளாக வந்து எனக்கு வழிவிட்ட மாதிரி ரொம்ப ஈஸியாக நான் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டேன்.
நல்லபடியாக சுவாமி தரிசனம் முடிஞ்சிருச்சுங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நான் என்னோடய நேற்று கடனில் எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன், ஒரே ஒரு நேற்று கடன் மட்டும் பாக்கி இருக்குது. திருப்பதிக்கு கீழே இந்த மேலே நடந்து வரேன்னு சொல்லி வேண்டிகிட்டு இருக்கேன், அது எப்போ கடவுள் தான் முடிவு பண்ணணும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே முடிச்சாச்சு. இது எக்ஸிட், வெளியில் வந்தவுடனே இந்த மாதிரி நம்ம விநாயகரோட அவதாரங்கள் வந்து இங்கே வந்து உங்களுக்கு செவத்தில் வந்து ஒரு பெயிண்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இந்த ட்ரிப் முடிஞ்சது. நாளைக்கு நம்ம சென்னை கிளம்புறோம். ஸோ சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் திருப்பி நம்மளோட வேலைகள், வீட்டு வேலைகள், குழந்தை சமைக்கிறது, குழந்தை பார்த்துக்கிறது, ரொட்டீன், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொட்டீன் பிளாக்ஸ் சூப்பராக சமையல் வரப்போகுது. அதே மாதிரி ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் நான் சொல்ல போகிறேன், சரியா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சூப்பரான எக்ஸைட்டிங்கான பிளாக்ஸ் ஒன்று சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், பாய்.